மதுரை முருகேசன் அடுத்த வீடியோவுக்கு இன்னொரு வீடியோவுக்கும் கொடுத்துருந்தாரு. அட, முதல் 20 நிமிஷம் முன்னுரையா, ஆனாலும் உமக்கு பேசுவதில் இம்புட்டு ஆர்வமா, என்ன இம்புட்டு வாய அடிக்கிறேன்ற மாதிரி. எப்போ செல், எப்போ போன் கால் செய்தாலும் பிஸி, யாரிடம் தானே ஐயா பேசுகிறார், என்ன தத்தாயா பேசுவார், மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு போன் அடித்தால் கூட கரெக்டாக எடுத்து விடுவார் போல. அவர் பாவம் வேலை பார்க்குறாரு, அவர் எடுத்துருவாருங்க. நம்ம என்ன வேலையா பார்க்குறேன், அதாவது அவங்களுக்கெல்லாம் டியூட்டி டைம்னு ஒன்று இருக்கு, நமக்கு ஒரு டியூட்டி டைமும் கிடையாது, நைட்டும் டியூட்டி டைம் தான், பகல்லையும் டியூட்டி டைம் தான். அதனால யாராவதுட்டு பேசிட்டு கிளை போட்டிருப்பார் எனிவே. ஆனால் கமெண்ட்ஸ்ன்னு ஓட்டுப்பிட்டு இதெல்லாம் போடக்கூடாதுங்க. நன்றி முருகேசன். அடுத்தது வந்து நேரம் தொலைக்காட்சி சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் கடன் வாங்க கேது காரணம் இல்லை, சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 12 நீச்சம் ஆனதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தார். மிக்க நன்றி, உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன், நான் மறுக்கவில்லை. அதாவது என்ன காரணம்னா, ஒரு பஸ்ல ஏறணும்னா முன்னால படியில ஏறலாம், பின்னால படியில ஏறலாம், டிரைவர் படியில டிரைவருக்குன்னு ஒரு கேட் இருக்கு, அதுல ஏறி வரலாம், சென்னல் வழியா கூட ஏறலாம், எது வழியா ஏறினாலும் பஸ்ஸுக்குள்ள போயிடுவோம். நம்ம எது வழியா ஏறுறோங்கிறது அவங்கவுங்களுக்கு ஏறுறதுக்கு எளிமையான விஷயங்களை பொறுத்தது. ஒருத்தருக்கு எனக்கு டிரைவர் சீட் வழியா ஏறினாத்தான் ரொம்ப ஈஸியா இருக்கும், அப்படி பிடிச்ச ஒரே இழுப்பியா மேல சங்குன்னு பூச்சிருவேன் ஏறலாம். சிலர் வந்து படியில ஏறி போனா ஈஸியா இருக்கும் அப்படின்வாங்க, சிலர் பின்னால பள்ளியில் ஏறிக்கிறேன்னு வாங்க. அப்போ நம்ம முயற்சி பண்ணக்கூடிய வழி ஏதாவது வேணாரு இருக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சதை எடுத்து சொல்லியிருந்தேன். நான் சொன்னது வந்து, நான் வந்து கண்ணதாசன் ஜாதகத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது, அல்லது ஜோசியத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருந்தேன். இல்ல அது காரணம் இல்ல, இதுதான் காரணம் அப்படின்றீங்களா, ரைட், அக்செப்ட் பண்ணிக்கலாம். மொத்தத்துல அவர் கடன் வாங்கியிருந்தார், கடன் பிரச்சனைகள் அவருக்கு நிறைய இருந்தது, அதை உங்களுடைய இது பர்செப்ஷன்ல நீங்க சொல்லியிருக்கீங்க, என்னுடைய அணுகுமுறையில நான் சொல்லியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் சொன்னது தவறா இருந்தா அதை விட்டுட்டு நீங்க இப்ப போட்டிருக்கிறத கரெக்ட்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார், நோ ப்ராப்ளம். நேரம் தொலைக்காட்சி சேனல் மிக்க நன்றி. அடுத்தது அம்மு அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. ஓமை காட், 8 கேது ஸ்தானாதிபதி 6 மறைவு, அப்போ நமக்கு சிக்கி சின்னாபின்னமாகும் ஜாதகமா, தட்ஸ் ஒய் வாழ்க்கை விளங்காமலே கடக்க இருக்கட்டும், எல்லாம் கர்மா, வேற என்ன செய்ய முடியும். பட் என்னுடைய ஜாதகம் பார்த்து விளக்கம் சொல்லவும் சார், எதிர்காலம் எப்படி, இப்படி எந்த ஒரு பிடிமானமே இல்லாமல் போய்கொண்டு இருக்கும் என் வாழ்வில் ஒரு பெண் குழந்தையை எடுத்து வளர்க்கலாம் என்ற எண்ணம் சிறிது காலமாகவே மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. வீட்டில் சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. இந்த எண்ணம் சரியாக வருமா சார், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மை ஹாரோஸ்கோப், ஹவு வில் பி மை ஃபியூச்சர். ஒன்றுமே தெரியாததால் தான் என்ன செய்வது என தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறேன். ஒரு முறை ஜாதகத்தை பார்த்து இப்படித்தான் பாதை என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால் அதில் எப்படி நடக்க வேண்டும் என்று நான் தெளிவாக முடிவெடுத்து விடுவேன். ஜஸ்ட் எதுவும் தெரியாமல் இருட்டாக உள்ளது சார். இஃப் யூ காட் டைம் கைண்ட்லி ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மை ஜாதகம், 23rd December 1983 2:38 PM கோலாலம்பூர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அம்மு. அதாவது தத்து எடுத்து வளர்க்கலாமா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், உங்களோடது வந்து மேஷ லக்னம், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், நடக்கிறது சுக்கர தசை நடந்துட்டு இருக்கு, சுக்கரன் லக்னத்துக்கு 2 அதிபதி 7 போய் நிற்கிறார், விசாக நட்சத்திரம் குருசாரம் வாங்கி தனிமையில தான் இருப்பீங்கிற மாதிரியான பாயிண்ட் இதில் இருக்கு. பெண் குழந்தை எடுத்து வளர்க்கலாமா அப்படின்ற உங்க கேள்விக்கு தாராளமாக எடுத்து வளர்க்கலாம், அதனால நல்லது தான் நடக்கும். அதுலேயும் சுக்கர தசையில் இப்போ புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு, லக்னத்துக்கு 7 சுக்கரன், புதன் வந்து 3-6 அதிபதி 9 போய் உட்காந்துருக்கார். உங்களுக்கு இப்போ வாழ்க்கை துணை வர்றதை பற்றின பேச்செல்லாம் கூட இருக்கான், ஆனால் வந்தவாடிதே இருக்காது. ஸோ புதனில் அது வேலைக்கு ஆகாது, கேதுலையும் யோசிக்க முடியாது, சுக்கரன்கேல சுக்கரன் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஜூரியன் 9 நீங்கள் என்ன பண்ணுங்க, குடும்ப வாழ்க்கை போக்குவரத்துங்கிறத பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுடைய கெரியர் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது சரியாக வரும். ஒரு பெண் குழந்தையை எடுத்து வளர்க்கலாம், அது வந்து நிச்சயமாக நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை பாதை இதை நோக்கி செப்பனிட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட இதுக்கு மேலே பொது வெளியில் அவ்வளோ பேசுகிறது சரி வராது. ஸோ உங்களுடைய லைஃப் வந்து கெரியர் ஓரியன்டாக மாற்றிக்கோங்க. நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது, சொத்துச்சோகம் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது, பிள்ளையை சம்பாதிக்கிறது நீங்கள் அடாப்ஷன் எடுத்துக்கலாம். இகடுமாறு மாறுமாறு மெட்டுமான ராசியில் இனியமைந்த நாத நிலிவடைந்து நோக்கினர் புகழுயர்ந்த உன்னியத்தர் புனித நோக்கமெய்தினார் புத்திரனில் சிறந்த பிள்ளை தத்தன பொருந்துவாள் எடுத்துக்கோங்க, நல்லபடியாக வளர்த்து சரியா. மிக்க நன்றி அம்மு. அடுத்தது வந்து சஞ்சய் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தார், சஞ்சீவ் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாரு. ஐயா எனக்கு 2 மீனத்தில் சுக்கரன் உச்சம், 9 துலாமில் கேது. சரி, மீனத்தில் சுக்கரன் உச்சம், 9 துலாமில் கேது, கேதுவுக்கு வீடு கொடுத்த ஒரு உச்சமாகி இருந்தால் பேரும் புகழும் கொடுப்பார்னு சொன்னீங்க. ஆனால் கேதுவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமாகி இருந்தும்
சனி திசை கேது புத்தியில் குழந்தை பருவத்தில் என் தந்தை இறந்தார். அதன் பின் வாழ்க்கை முழுக்க அசிங்கம், உற்றார் உறவினரால் அவமானம் மட்டுமே மிச்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நான் வந்து கேது நின்ன ஸ்தானாதிபதி உச்சமாயிருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லலை. ஒவ்வொரு வீடியோலையும் அதுக்கு எடுத்துக்காட்டையும் சேர்த்தே கொடுத்துருப்பேன். அதுவும் நிச்சயமா ஒரு எடுத்துக்காட்டோட விட்டுருக்க மாட்டேன், மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த ரூல்ஸுக்கு இது அப்ளிகபிள் ஆனதுனால இந்த ஜாதகங்கள் இவ்வளவு ஃபேமஸா கூட வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா எக்ஸம்ஷன் இஸ் நாட் அ ரூல் இல்லையா. இப்போ பாயசம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சமையலுக்கு என்ன வேணா பண்ணது, முதல்ல எடுத்த லிஸ்ட் போடல, மஞ்சத்தூள் அப்படின்னு எழுதுவாங்க, அப்புறம் உப்பு அப்படின்னு எழுதுவாங்க. இப்போ இந்த உப்பெல்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் பாயசம் வச்சுட்டு இருக்கல, நமக்கு உப்பு வேண்டியதில்லை இல்லையா, பாயசத்துக்கு எதுக்கு உப்பு. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, அந்த சமையல் அசிஸ்டன்ட் இருக்காருன்னா, ஏலே அந்த உப்பை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடறா அப்படின்னா அவர், சரி இனி உப்பு தேவையில்லையாக்குன்னு தூக்கி வெளியே ஓடுறக்கூடாது. அடுத்து குழம்பு வச்சாங்கன்னா அதில் மறுபடியும் உப்பு வேணும் இல்லை. ஸோ அந்த கணக்காக நமக்கு தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற மாதிரி எடுத்து யூஸ் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முத ஒருத்தர் கூட இந்த மாதிரியான க்வெஸ்சன் தான் கேட்டிருந்தாரு. அஃப்கோர்ஸ் உங்களுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக அதுக்கான எக்ஸம்ஷன் ஏதாவது ஒன்று இருக்கும், அதனால தான் நீங்கள் அந்த மாதிரியான இழப்புகளையோ சிரமங்களையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எதையோ ரெண்ட சொல்லி சமாளிக்கிறாங்கிற மாதிரியான என்ன இருக்கும். அதனால் நீங்களே அதை ஆராய்ச்சி பண்ணுங்க. அதாவது நான் சொல்லியிருக்கிற வீடியோவையும் எடுத்து வச்சுக்கோங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் எந்த இடத்துல உங்கள் ஜாதகம் மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நிச்சயமாக எங்கனையோ ஒரு பக்கம் மிஸ் ஆகும். அந்த மிஸ் ஆகிறதுனால தான் இந்த பிரச்சனை. என்னன்னா சின்ன வேரியேஷன் தானே, மைல்டாக தானே இருக்குது அப்படின்னாக்க மைல்டு வேரியேஷன் கிடையாது. என்ன காரணம்னா, ஜோதிடம்ங்கிறது பிரபஞ்சத்தை படிக்கிறதுங்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் வந்து இவ்வளோ பெரிய வழி, அண்ட வழி இருக்கு இல்லையா, லேசாக போயிட்டு இருக்க பிரயாணத்தில் ஒரே ஒரு டிகிரி மட்டும் அப்படி லைட்டாக திரும்பிச்சுன்னு வச்சுங்க, நிறைய 180 டிகிரி திரும்ப வேண்டியதில்லை, ஒரே ஒரு டிகிரி திரும்பினா கூட டெஸ்டினேஷன் போகாது சரிங்களா. எங்கே போகணுமோ அங்கே போகாது, எவ்வளோ தூரம் தள்ளி போயிடும், அது ரொம்ப தூரமாக போயிட்டு இருக்கேல. ஸோ அந்த வகையில் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சின்ன மீன் பாயிண்ட் அப்படி விலகுனா போதும் சார், சரட்டுன்னு பிடிங்கிட்டு போயிடும். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள், நிலையில்லாத எல்லா விஷயங்களில் உட்காந்து நிலையானதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சரியா. அதனால இதில் மிஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தெரியும். நிச்சயமாக அதில் அதுக்கான எக்ஸம்ஷன் இருக்கும் உங்கள் ஜாதகம். மிக்க நன்றி சஞ்சீவ். மாறுபட்ட கருத்தா இருந்தாலும் அதை தெளிவாவே சொன்னீங்க, இப்படி இருக்கே அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க, மிக்க நன்றி. அடுத்தது வந்து கிருஷ்ணா சார், சும்மா பழிச்சுன்னு இருக்கீங்க, எம்ஜிஆர் மாதிரி தகதகன்னு மின்றீங்க உங்க அப்படின்ட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, லைட்டும் கேமராவும் தான். மற்றபடி வந்து நீங்க மேட்ரா பாருங்க அப்படின்னாக்க, நீங்க எங்க போய் நிக்கிறீங்க, என்னத்தை சொறியான், எப்படி உக்காந்துக்கிட்டு சொறியான், அதெல்லாம் வேண்டியதில்லை. அதாவது கன்சிஸ்டண்டா இருக்கா வீடியோ, நமக்கு அதுல மெசேஜ் இருக்கா, ஒரு 10 நிமிஷம் அதில் செலவு பண்ணோம்னா அந்த செலவு பிரயோஜனமானதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தாலே போதும். அதை விட்டுட்டு நீ ஹீரோ மாதிரி இருக்க, இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தியா உடம்ப அனகலப்படுத்திடாதீங்க சார். மிக்க நன்றி கிருஷ்ணா. நான் நிஜமாலுமே உங்கள் கமெண்டை படிச்சுட்டு சிரிச்சிட்டேன்.